ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல ஆபிஷியலா ஓப்போ ரெனோ சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்துக்குரிய 12 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸை பொறுத்தவரை ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க, அதாவது 12 ப்ரோ அண்ட் 12. ஏற்கனவே நம்ம சேனல் 12 ப்ரோ பத்தி கவர் பண்ணிட்டோம், பாக்காதீங்க மேல கார்டு குறுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓப்போ ரெனோ 12 பத்தி தான் பார்க்கறோம். சோ இந்த மொபைலோட பிரைசிங் 33,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. இந்த 33,000 ரூபாய்க்கு இந்த ஓப்போ ரெனோ 12ல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு பேஸ் இருந்தா, அதுவும் 8 256 GB வேரியன்ட், ஒரு 33,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த 33,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் எடுப்போமா, இல்ல ஒரு 2,000 ரூபாய் சேர்த்து போட்டு நம்ம 12 ப்ரோ எடுத்துட்டு போயிருவோமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஓப்போ ரெனோ 12ல பார்க்கும் போது உங்களுக்கு ஒன்லி ஒன் சோனி சென்சார் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க 12 ப்ரோல பார்க்கும் போது டெலிபோக்கஸ் லென்ஸோட வருது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. ஆனா இந்த போன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு, இந்த போன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப எதுக்கு ஒரு 33,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க? சோ இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷனோட இந்த மொபைல் இருக்கு. என்னதே இருந்தாலும் இன்னைக்கு ஓப்போ ரெனோ 12 இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பாப்போங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஓப்போ ரெனோ 12 5G பாக்ஸ். எப்பயும் போல ஓப்போ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி முன்னாடி ரெனோ 12 5G மென்ஷன் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ், அதுக்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ். சாஃப்ட் கேஸ் இந்த விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல உங்களுக்கு ஒரு 80W சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த ஓப்போ ரெனோ 12 5G இந்த மொபைல் பொறுத்தல ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க, 8 256 GB வேரியன்ட், ஒரு 33,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வேவ் ஸ்டைல்ஸ்ல இங்க ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு 3 கலர் வேரியன்ட்டோட இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கேமராவோட அரேஞ்ச்மென்ட் பாக்கும்போது 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மென்ட், ஒரு ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மென்ட்டோட ஒரு சின்ன அதுக்கு ஒரு பார்டர் மாதிரி பிளேஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. மீதி உள்ள ஏரியால பாட்டம்ல ஓப்போ பிராண்டிங் அண்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல வேவ் டைப்ல ஒரு நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டெசர்ஸ்ல இதோட பேக் பேனல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ ஃப்ரேமுன்னு பார்க்கும் போது உங்களுக்கு பிளாஸ்டிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு 3D பிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட இந்த வட்டம் இந்த போனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு ஆல்ரவுண்டர் டிசைன் மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த ஓப்போ ரெனோ 12 5G செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும் போது ஒரு 6.7 இன்ச் ஒரு ஆம்லன் 1 பில்லியன் கலர் வித் 1200 nit பிரைட்டனான 120 ரெஃபர் ஸ்டேட், ஒரு ஃபுல் எஸ்டி பிளஸ், ஹெச்டிஆர் 10+, ஒரு 3D கர்வ்டு பிளெக்சிபிள் டிஸ்பிளே வித் அண்டர் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க, வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த போன் பொறுத்தளவு சோ இங்க டிஸ்பிளே தார் மாதிரா இருக்கு, இண்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு, கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன் எல்லாமே டாப் மோஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு ஓடிடி ஆப்லயுமே எந்த ஒரு ஹெச்டிஆர் வீடியோ பாக்குறாக்கட்டும் ஒரு தார் மாறான ஒரு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸோட ஒரு தார் மாறான ஒரு அவுட்புட் வெறித்தனமான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் ஓப்போ ரெனோ 12 5G ல எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 177 கிராம் தான். திக்னஸ் பார்ப்போம், வெறும் 7.6 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, 2 வருஷத்துக்கு ஒயர்ஸ் அப்டேட், 3 வருஷத்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வித் கலர் ஒயர்ஸ் 14.1 சப்போர்ட், மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம், LPDDR4 எக்ஸ்டர்ன், UFS 3.1 சப்போர்ட், IP65 ரேட்டிங், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், வைஃபை 6, ப்ளூடூத் 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் ஓப்போ ரெனோ 12 5G ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, பேட்டரி பார்ப்போம். 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு இந்த மொபைலுக்குமே 80W சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க, வித்தின் உங்களுக்கு 18 மினிட்ஸ்ல 0 to 100% ஃபுல் ரீச் ஆயிரும். சோ பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆகுது நம்ம கவலைப்பட தேவையில்ல, ஒரு 18 மினிட்ஸ்ல 100% ரீச் ஆயிரும். அது மட்டும் கிடையாது, 1 டே வரைக்குமே ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் கூட அமைஞ்சிருக்கு இந்த ஓப்போ ரெனோ 12 5G மொபைல். அது மட்டும் கிடையாது, இங்க 4 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி டியூரபிள் கிடைக்கும் சொல்லிட்டு இங்க ஓப்போ கிளைம் பண்றாங்க. சோ இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் பேட்டரி செக்மெண்ட்ல வந்திருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் 50 MP அண்ட் வித் ஓஎஸ் 1.8 அபர்ச்சர் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ அண்ட் ஃப்ரண்ட்ல 30 MP செல்ஃபி கேமரா, இங்க 4K 30 FPS இங்க ஹையஸ்டா பிரைமரி சென்சார்லயும், இங்க ஃப்ரண்ட்ல 1080 60 and 30 FPS வீடியோ கிராபிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க வித் EAI சப்போர்ட்மே இருக்கு, பிரைமரி சென்சார் இருக்கு. அது போக இங்க ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லாக்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய, உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஆப்ஜெக்ட் அரைஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க கேமரா அவுட் ஆஃப் ஃபீல்ட்ல நம்மளால பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்க கேமரா அவுட்புட் தார்மரா இருக்கு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த ஓப்போ ரெனோ 12 5G மொபைல இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு மீடியா டெக் டிமென்சிட்டி 7300 எனர்ஜியோட கொண்டு வந்திருக்காங்க,
டுவெல் ப்ரோல பார்த்த அதே ப்ராசஸர் தான் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இங்க ஒரு 4-in-1 மார்க்கெட்டை 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின் பார்க்கும்போது மாலி G615 MC2 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸரோட வந்திருக்குங்க. சோ இந்த போன் உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்கிட முடியும். அண்ட் தட் இதுல பேப்பர் சாம்சிங் சிஸ்டம் இருக்கா இல்லையான்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. என்னதே இருந்தாலும் இங்க ஃபாஸ்டர் ஸ்டோரேஜ்க்கா UFS 3.1 சப்போர்ட் அண்ட் நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கா LPDDR4X RAM இது மாதிரி சப்போர்ட்டோட இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க கலர் OS சப்போர்ட், இங்க அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சிப்செட் சைடுல நம்மளுக்கு கிடைக்குதுனே சொல்லலாம். ஒரு டே டு லைஃப்ல ஒரு மல்டி டாஸ்கிங் இருக்கட்டும், மேப் ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே மாஸ்க் கட்டிருக்காங்க. கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோலுமே இந்த போன் வந்து ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல் பேக்கப் நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்ல வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ ரெனோ 12 5G இதோட பிரைசிங் 33,000 ரூபாய். ஆனா இங்க 12 GB ரேம் எல்லாம் கிடையாது, 8 GB ரேம் தான். எதுக்கு இந்த 8 GB ரேம்க்கு ஒரு 33K வச்சிருக்காங்க அப்படின்னு தான் ஒரு டவுட்டா இருக்கு. என்னோட அபிப்பிராயம் இந்த போனுக்கு ஒரு 28-30K இருந்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஆனா இந்த போன்ல குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ரெனோ 12 ப்ரோன்னு போக்கும் போது இங்க அங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் பேஸ் ஒரு 35 வரைக்கும் வருது. அப்படி இருக்கும் போது UFS 3.1 சப்போர்ட் LPDDR4X RAM தான் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த போனுக்கு கிடையாது. இது வந்து ஒரு விலான் 2 ஒரு 33K இதே பிரைஸ் கை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த போன் நீங்க எடுக்கும் வாங்கும் எனக்கு இந்த போன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் இந்த போனை நீங்க ஒன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறீங்க, இல்ல கார்டு ஆஃபர்ஸ் பண்ணி நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்குது, இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு 30க்குள்ள ஒரு 30K இல்லைன்னா ஒரு 28K வந்துச்சுன்னா தாராளமா கண்ணை மூடிட்டு வாருங்க. ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு அருமையான ஒரு போன். இன்னைக்கு ரெனோ சீரிஸ் நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. 12 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது பிரைசிங்ல இருக்கு. ஆனா இங்க பேஸ் வேரியன்ட் 8 இந்த இடத்துல 12 கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் செமையா இருந்திருக்கும். நிஜமாவே இங்க 8 பெரு 12 மாதிரி கொண்டு வந்திருந்தாங்கன்னா, இங்க ரேம் வேரியன்ட் மட்டும் 33K வச்சிருந்தாங்கன்னா இதோட ரேஞ்சே வேற மாதிரி எக்ஸ்ட்ரீமா போயிருக்கும். சோ இங்க 8 வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ரொம்ப 8 பார்க்கும்போது இந்த 33K நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ரமைஸ் மாதிரி தெரியுது. ஆனா இந்த போன் காம்ப்ரமைஸ் எந்த இடத்துலயுமே பண்ணவே இல்லைங்க. சூப்பராகவே இருக்கு, அருமையா இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹார்ட்வேர் சைடுல நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான நிறைய சிறப்பம்சங்களோட இந்த ஓப்போ ரெனோ 12 5G வளம் வந்திருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னைய பொறுத்தளவு 30க்குள்ள இந்த போன் எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும். அதுதான் என்னோட ஃபைனல் கருத்தா சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் செல்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம தலைச்சியா இருப்பாங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.